ஒரே நாளில் தங்கள் வசம் தஞ்சமடைந்த இரண்டு காதல் ஜோடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு அவர்களின் உறவினர்களிடம் சமரசம் பேசி காதல் நிலையமாக மாறிய சாத்தான்குளம் காவல் நிலையம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கால ஓட்டத்தாலும் கூட சில பெயர்களை நினைவுகளில் இருந்து அழிக்க இயலாது என்பது போல் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சாத்தான்குளம் என்னும் பெயரும் பலரையும் புருவம் விரிய வைப்பதோடு அந்த காவல் நிலையம்தானே என்னும் ஒரு கேள்வியை எழுப்புவதையும் புறம் தள்ள முடியாது. ஆனால் அதே சாத்தான்குளம் காவல் நிலையம் என்று காதலர்களின் புகலிடமாக மாறி தன் மீதான வடுக்களை துடைத்தெறிந்து கொண்டிருக்கிறது. சாத்தான்குளம் அருகே உள்ள பேய்க்குளம் பகுதியைச் சேர்ந்த முத்துமாரி என்பவரும் கருங்கடல் பகுதியைச் சேர்ந்த சாத்ராக் என்பவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். தங்கள் பிள்ளைகளை காணவில்லை என்று இருதரப்பும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து போலீசார் தேடி வந்த நிலையில் காதலர்களாக வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் பதிவு திருமணம் செய்து கொண்டு தங்களின் புகலிடமாக அதே சாத்தான்குளம் காவல் நிலையத்தை தஞ்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு உறவுகளையும் அழைத்து பேசிய நிலையில் திருமணம் செய்த இருவரும் மேஜர் என்பதால் அவர்கள் விருப்பத்தின் பேரில் இருவரையும் அனுப்பி வைத்தனர். இதேபோல் பேய்க்குளம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜும் தேர்க்கன் குளத்தைச் சேர்ந்த சேர்மலக்ஷ்மி என்பவரும் காதலித்து வீட்டை விட்டு வெளியேறி பதிவு திருமணம் செய்த நிலையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புதுமண காதல் தம்பதியாய் தஞ்சமடைந்தனர். போலீசார் இருதரப்பு பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு மேஜரான மணமக்களுக்கு அறிவுரை கோரி அனுப்பி வைத்தனர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஒரே நாளில் இரண்டு காதல் ஜோடிகள் தஞ்சமடைந்ததும் அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி வாழ்த்தி அனுப்பிய நிகழ்வும் சாத்தான்குளம் காவல் நிலையம் மேலிருந்த அச்சம் மறைந்து வருவதையும் பொதுமக்களின் நண்பர்களாக காவலர்கள் மாறியுள்ளதையும் தெரிவிப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துவேல் மற்றும் ஆசாத்.